ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து எக்ஸலில் வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வேல்யூ வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதோட டோட்டல் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளான ட்ரிக் தான். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு, ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஈக்குவல் ப்ளஸ் ஈக்குவல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது நான் இதோட டோட்டல் நான் வந்து போட்டிருந்தேன். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஈக்குவல் பட்டனை கிளிக் பண்ணி இதோட டோட்டல் வந்துடும். இந்த மாதிரி வந்து இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து இன்றைக்கி டைம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன டைம் இருக்கும் அந்த டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே வந்து உங்களுக்கு கரண்ட் டேட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் டேட் என்ன இருக்கும் அந்த டேட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் ரோ ஹைலைட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ ஹைலைட் பண்ணும். இதே வந்து காலம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பண்ணிங்கன்னா காலம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதே வந்து நீங்கள் காலமாக ரிமூவ் பண்ணணும், ஒரு காலம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஜீரோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் வந்து ரிமூவ் ஆகிடும். இதே வந்து நீங்கள் ரோ வந்து ரிமூவ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் நைன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அடுத்த லைன் நீங்கள் அதே இதில் அடுத்த லைன் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த செல்லுக்கு தான் போகுமே தவிர உங்களுக்கு அதில் வந்து வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஇடி அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரோக்கு வந்து டைப் ஆகிடும். அடுத்த ரோக்கு டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் நான் டைப் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது டைப் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரே இதில் வந்து ஒரே டேபில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து எது இதெல்லாம் ஃபார்முலா போட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இது இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ரோவில் காலமில் வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வியூ வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு இடத்துல வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம காமிக்குது. மறுபடியும் அதே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.